தமிழகத்தில் திருமணமாகாமலே பெண் ஒருத்தர் குழந்தை பெற்றெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில அவருக்கு அன்று மாலையே காதலருடன் திருமணம் நடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை திண்டிவனம் அருகே இருக்கிற கடவம்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் ஜெகநாதன். இவருக்கு கோகிலா அப்படின்ற 20 வயது மகள் இருக்கிறாங்க. தனியார் கல்லூரி ஒன்றில் BA ஆங்கிலம் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரும் கோகிலா அதே பகுதியைச் சேர்ந்த செங்கேனி அப்படின்றவரோட மகன் பரமசிவமை காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. அதன் பின்னாடி இருவரும் தங்கள் காதல வளர்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இருவரும் பலமுறை தனிமையில இருந்திருக்காங்க. அதன் காரணமாக கோகிலா கர்ப்பமாயிருக்காங்க. இது வீட்டிற்கு தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும் அப்படின்றதுனால அதற்கு பயந்தே கோகிலா கல்லூரிக்கு சென்று வந்திருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணியான நிலையில கடந்த சனிக்கிழமை அன்று கோகிலாவிற்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. இதனை அறிந்த பெற்றோர் மற்றும் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே ஆவணிப்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு கல்லூரி மாணவிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. உடனடியாக மருத்துவர்கள் குழந்தையோட தந்தை பெயரை கேட்டிருக்காங்க. ஆனா கோகிலா திரு திருவென விழிச்சிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைந்த மருத்துவர்கள் திண்டிவனம் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதன் பேர்ல போலீசார் விரைந்து சென்று கோகிலாவிடம் விசாரிச்சிருக்காங்க. அதன் பின்னாடிதான் அவர் காதலர் பரமசிவம் மூலம் தாயானது தெரிய வந்ததை அடுத்து பரமசிவத்தை அழைத்து வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போது அவர் கோகிலாவை திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருக்காரு. பின்னாடி ரெண்டு பேருமே திண்டிவனம் மகளிர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அதன் பின்னாடி காவல் நிலையம் அருகே உள்ள விநாயகர் கோவில்ல ரெண்டு பேருக்குமே மாலை மாற்றி கொண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. காலையில பிரசவம் ஆன நிலையில மாலையில் காதலரை கல்லூரி மாணவி திருமணம் செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.